கிட்டத்தட்ட மூன்று கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்குது. நான்காம் கட்ட இதுக்கு தேர்தலுக்குள்ள உள்ளுக்குள்ள போகிறோம். இன்னும் கிட்டத்தட்ட நான்கு கட்டங்கள் என்பது வாக்குப்பதிவு இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் நடந்த வரைக்கும் பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனம் என்பது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இந்த கால பீரியடில், இந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? தேர்தல் ஆணையம் துவக்கத்திலிருந்தே தன்னுடைய கடமையை செய்யலை. குறிப்பாக தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடத்துவது என்ற பிரச்சனை வருகிற போதே ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி துவங்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையில் இதுவரையில் 7 கட்டங்கள் எவ்வளவு நாட்கள் என்பது இதுவரையில் தேர்தல் என்பது நடத்தப்படலை. அதுவே ஆளுங்கட்சிக்கு, பாஜகவுக்கு, குறிப்பாக மோடிக்கு சாதகமாக, அவர் எல்லா தொகுதிகளுக்கும் போகணும், எல்லா மாநிலத்துக்கும் போகணும், எல்லா யூனியன் பிரதேசத்துக்கு போகணும் என்ற அடிப்படையில் அந்த தேர்தல் அட்டவணை தேதியில் தீர்மானித்ததே வந்து பாஜகவுக்கு மோடிக்கு ஆதரவாக தான் அவங்க செயல்பட்டாங்க. அடுத்து இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளுக்கு ஒரே ஃபேஸ், ஒரு நாள் ஏப்ரல் 19. திரிபுராவில் மொத்தமே 2 தொகுதிகள், அந்த 2 தொகுதிகள் 2 கட்டமாக நடத்தினாங்க. ஜம்மு காஷ்மீரில் 5 தொகுதிகள் 5 கட்டமாக நடத்துகிறாங்க. தேதி தீர்மானித்ததே மோசமாக தான் அவங்க வந்து அட்டவணையை போட்டாங்க. இரண்டாவது, துவக்கத்திலிருந்தே மோடியுடைய பிரச்சாரத்தில் அந்த மக்கள் பிரிவு சட்டத்தினுடைய பல சரத்துக்களை பிரிவுகளுக்கு முரணாக, விரோதமாக, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை வயலேட் பண்ணுற மாதிரி அவர் பேசுகிற போது துவக்கத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கார். தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக திரு சீதாராம் யெச்சூரி புகார் கொடுத்துருக்காரு, காங்கிரஸ் கட்சி புகார் கொடுத்துருக்குறாங்க, திமுக கொடுத்துருக்காங்க, இன்னும் பலர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதுவரையில் உருப்படியாக வந்து நடவடிக்கை எடுக்கலை. ரொம்ப மோசமாக, ரொம்ப அசிங்கமாக அவர் பேசினது பிற்பாடு வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் வந்து ரொம்ப மோசமாகிடும்ன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, மோடி பேசினதுக்கு பிஜேபி தலைவர் நட்டாவுக்கு ஒரு நோட்டீஸு, காங்கிரஸுக்கு ஒப்புக்கு இவங்களுக்கு சும்மா இருக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் தலைவருக்கு மல்லிகார்ஜுன் கார்கே இன்னொரு நோட்டீஸு. இதெல்லாம் வெட்கக்கேடானது. யார் இது வந்து யார் பேசுகிறாங்களோ, தப்பாக பேசுகிறாங்களோ, மாடல் கோட வந்து வயலேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுத்து விளக்கம் கேட்கணும். அதுக்கு பேர் அவங்களுக்கு வந்து 2 கட்சி தலைவருக்கு கொடுக்க மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் மேலும் மேலே இது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அது ரொம்ப மோசமானது. இப்போ நீங்கள் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், நீங்கள் காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கை இல்லாத விஷயங்களை காங்கிரஸ் கட்சி சொல்கிறதாக மோடி கூட்டத்தில் பேசுகிறார். காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் ரீடிஸ்ட்ரிபியூஷன்ற வார்த்தையே கிடையாது. அதாவது மக்களுடைய, முதலாளிகளுடைய செல்வத்தை மறுபகிர்வு செய்வது, மறுபங்கீடு செய்வது தான் ரீடிஸ்ட்ரிபியூஷன். அப்படி வார்த்தையே அதில் இல்லை. அதே போல் வெல்த் டேக்ஸ் சம்மந்தமாக உங்கள் அறிக்கையில் சொல்லலை. சொல்லாத விஷயத்தை அவங்க சொன்னதாக மோடி உறுப்புறாக பேசிக்கிட்டு இருக்கார். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் பொய்யான பிரச்சாரம்ன்றது அட்ராக்ட் ஆகும். ஆனால் வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலை. அடுத்து நீங்கள் பாகிஸ்தான் வந்து இவரை வந்து பிரதமர் ராகுல் காந்தி பிரதமர் விரும்புது அப்படின்றது வந்து வாட் இஸ் தி பேஸ், என்ன அடையாளம், என்ன ஆதாரம் இருக்குது அப்படி அவர் வந்து மோடி பேசுகிறார். இல்லாத நீங்கள் இடஒதுக்கீடு சம்மந்தமாக, அதாவது இஸ்லாமியர்களுக்கு நான் உயிரோடு இருக்கிற வரையில் இடஒதுக்கீடு நான் அனுமதிக்க மாட்டேன்னா, காங்கிரஸ் கட்சி மேனிஃபெஸ்டோவில் எந்த இடத்துலையும் காங்கிரஸ் மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளும் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு என்பது உங்களுக்கு வந்து எங்கேயும் சொல்லலை. மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம், மக்கள் ஒற்றுமை, இதுதான் பொதுவாக வலியுறுத்துறது. இப்படி உங்களுக்கு வந்து இல்லாத பொருளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவங்க வந்து நடவடிக்கை கிடைக்கும். ஆனால் ஒரு காலத்தில் தேர்தல் அதாவது மக்களை பெருத்த சட்டத்தில் மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா தலைவர் வந்து பால் தேக்கரை பேசினதை நான் தவறுன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்து மதத்தை, இந்து மக்களை பாதுகாப்பதற்காக தான் நான் இருக்கிறேன், முஸ்லீம்களுக்கு வந்து உரிமை இருக்க உரிமை கிடையாதுன்னு சொல்லி அவர் ஓப்பனாக வந்து கோட் ஆஃப் கண்டக்டுக்காக மதத்தை தேர்தல் பிரச்சாரத்தை பயன்படுத்தினாரு, நடவடிக்கை எடுத்தாங்க. அது கோர்ட் வரலையும் போய் நின்றுச்சது. ஆனால் இவங்க வந்து நடவடிக்கை தயாராகலை. ஒரு முக்கியமானது என்னன்னு சொன்னால், அப்போ நடவடிக்கை எடுக்க தயாராகலைன்னா அது வந்து இவங்க அப்போ தேர்தல் ஆணையத்தை நியமனமே மோடி தனக்கு சாதகமான ஆட்கள் வச்சு தான் நியமனம் பண்ணாங்க. காரணம்னா அவங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் ஆணையம் என்பது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சி சாதகமாகவும் எதிர்கட்சிக்கு பாதகமாக இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டதாக இருக்கும். அப்போ வரும்பொழுது அப்படிப்பட்ட பணியை செய்யக்கூடிய ஒரு அரசியல் சட்டத்தின் மூலமாக நியமனம் செய்யக்கூடிய தேர்தல் ஆணையம் எப்படி நியமனம் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆலோசிச்சாங்கன்னா, அது நியமனம் செய்வதற்கு அதாவது வந்து பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இன்னொருவர் வந்து உங்களுக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மூவர் கொண்ட குழு தான் வந்து தேர்தல் ஆணையத்தை நியமனம் பண்ணணும்.
உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அது என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னால், அந்த தீர்ப்புக்கு பதிலாக இவங்க ஒரு சட்டத்தை உருவாக்கி பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் நியமனம் பண்ணக்கூட கேபினட் அமைச்சர் மூணு பேர் சொல்லி வேண்டிய அளவு நியமிச்சுட்டாங்க. இப்போ அவங்க பூரா அரசுக்கு அந்த இது பாஜக மோடிக்கு சாதகமாக இருக்கிறாங்க. குறிப்பாக 2019 அன்றைய தேர்தல் ஆணையத்தில் லவாசா என்றவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு சர்ச்சை வருகிற போது பிரதமர் மோடி மேலே புகார், தேர்தல் ஆணையம் கூடி விவாதிக்கிறாங்க, அவர் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்ட்ரி வயலேட் பண்ணார் இல்லையா, விவாதம் நடைபெறுகிற போது தேர்தல் மூணு பேரில் வந்து லவாசன்றவர் வந்து அந்த மற்ற ரெண்டு பேர் ஆணைய தேர்தல் ஆணையரும் இன்னொருத்தரும் அது வந்து தவறில்லை, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து பிரதமர் வந்து வயலேட் பண்ணலை அப்படின்னு அவங்க கருத்து. லவாசா வந்து மாற்று கருத்தை சொன்னார், மாற்று கருத்தை சொன்னதுக்காக அவர் வேட்டையாடினாங்க, ராஜினாமா பண்ணார், குடும்பத்துக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நடவடிக்கை எடுக்கிறவங்க தான் வந்து பாஜக. உதாரணமாக நீங்கள் திரிபுராவில் ரெண்டு சீட்டு தான், ஒரு சீட்டில் வந்து வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன புகார் கொடுத்தாருன்னா, ஒரு வார்டு ஒரு ஒரு பூத்தில் அந்த பூத்தினுடைய மொத்த வாக்குகளுக்கு அதிகமாக வந்து ஓட்டு வந்து பதிவாயிருக்கு, எப்படி ஆக முடியும், நடவடிக்கை ஒன்றுமே சொல்லலை, 100% அதிகமாக வாக்குப்பதிவு. அப்போ இப்படிப்பட்ட தொடர்ச்சியாக புகார் கொடுத்து உங்களுக்கு வந்து அது நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால், தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்குது, அந்த மக்கள் இப்போ சட்டத்தை அமுலாக்கலை, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேட் நடவடிக்கை எடுக்கலை, இப்படி மோசமான நிலைமையாக தான் அன்னைக்கு வந்து நீடிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது பாஜக தரப்பாகட்டும் அவங்களுடைய கூட்டணி தரப்பாகட்டும் என்ன சொல்கிறாங்களோ, இவங்க இப்பயே தேர்தல் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க, நாளைக்கு வந்து யார் மேலே பழி சொல்லணுங்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தின் மேலே இப்பயே பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இது தலைகீழே மோடி வந்து அவங்க பிரச்சாரத்தில் சாதாரணமாக ஒரு நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிற போது பிரச்சாரம் எப்படி இருக்கும், ஆட்சியில் இருக்கிறவங்க மீண்டும் தேர்தலை சந்திக்கிற போது அவங்க என்ன செய்வாங்க, கடந்த 5 வருஷத்தில் அல்லது மோடி பிரச்சனையில் கடந்த 10 வருஷத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம், அடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வோம், இதான தேர்தல் பிரச்சாரம் சொல்ல வேண்டிய பிரச்சனை. ஆகவே அவங்க வந்து கடந்த 10 வருஷத்தில் என்ன செய்தோம் என்பது பற்றி மோடி பேசுகிறதே கிடையாது. சரி, பாஜக சார்பாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை பற்றி அவங்க வந்து பேசுவதே கிடையாது. என்ன வேடிக்கைன்னா, ஒரு பாஜகவுடைய தேர்தலுக்கு வெளியிடுவதற்காக ஒரு குழு போட்டாங்க, 16 நாட்கள் கழித்து அந்த குழு தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. அப்படி தேர்தலுக்கு வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜா சிங் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு இந்த 14 நாளுக்கு முன்னாடி இந்த குழு அமைச்சாங்க, நாங்கள் ஒர்க் பண்ணோம், 15 லட்சம் பரிந்துரைகளை 14 நாட்களுக்கு பரிசீலனை செய்து அறிக்கை உருவாக்கணும்னாரு. இது ஹியூமன்லி இம்பாசிபிள், அதாவது வந்து எவ்வளவு மோசடியாக சொன்னாங்க பாருங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த தேர்தலுக்கு பற்றி யாரும் பேசுறதே கிடையாது. கடந்த 10 வருஷம் என்ன செஞ்சோம்னு பேசுறதில்ல, மீண்டும் ஆட்சி என்ன செய்ய போறோம் பேசுறதில்ல. அப்போ எதிர்கட்சிகள் பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டு காலம் பாஜக ஆட்சியை பற்றி விமர்சிப்பாங்க, அடுத்து தாங்கள் ஆட்சி வெற்றி பெற்று இந்தியா கூட்ட ஆட்சி என்ன செய்ய சொல்லுவாங்க, அதை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இது வந்து ஒரு மோசமான இதில், ஏன் அவங்க வந்து மோடி பேச மாட்டாங்கன்னா, 10 ஆண்டு காலத்தில் அவங்க செஞ்சதாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை, என்ன சொல்ல முடியும். நீங்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத் வந்து மீண்டும் அமலாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, அந்த திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து இன்சூரன்ஸு, மத்திய மருத்துவ காப்பீட்டு சிஸ்டம் இன்சூரன்ஸு, அதில் மோசமான ஊழல் அம்பலமாச்சு. சொல்லப்போனால் நாடாளுமன்ற 17வது நாடாளுமன்றத்தினுடைய கடைசி கூட்டத்தில் கடைசி நாளன்று ஒரு பகுதி எம்எல்ஏ ஒரு பகுதி எம்பிக்கள் கூட இல்லை, அப்போ தான் என்ன பண்ணாங்க, சிஏஜி அறிக்கையை வச்சாங்க. அது வாய்ப்பே இல்லை, தெரிஞ்சா பண்ணாங்க. அந்த சிஏஜி அறிக்கைன்னு சொல்றது, இது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை இல்லை, காங்கிரஸ் கட்சி அறிக்கை இல்லை, சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அதை அவைல் பண்ணணும்னா, ஒருத்தர் வந்து ஒருத்தர் விட்டு உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் சேர்றாருன்னு சொன்னால், அதை பயன்படுத்த அவைல் பண்ண பயனாளியாக பயன்படுத்துவதற்கு தன்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும், ஆதார் கொடுக்கணும், அதை மொபைல் நம்பர் வச்சு தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஆனால் சிஏஜி ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட மொபைல் நம்பர், அது உண்மையான நம்பர் அல்ல, அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 7.5 லட்சம் பேர் ஒரு குறிப்பிட்ட மொபைல் நம்பரில் பயனாளியாக நிதி, இந்த ஆயுஷ்மான் பாரத் அது நிதி பெற்றதாக அறிக்கையில் இருக்குது, 7.5 லட்சம் பேர் இப்படி சிஏஜி அறிக்கை இருக்குது, இதுவரையும் பதில் சொல்லலையே. அடுத்த சிஏஜி அறிக்கை அடுத்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அதாவது ஒரு இறந்து போனவர்களுக்கு சிகிச்சை அளித்ததாக அட்மிட் பண்ணுறாங்க, அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் அவர் இறந்துடுறாரு, இறந்து ஒரு தேதி இருக்கும்ல,
அதற்கு பிறகு அடுத்த இறந்த பிறகு சில நாட்களில் சிகிச்சை அளித்ததாக பணம் வந்து பட்டுவாடை பணம் எடுத்திருக்கிறாங்க, பட்டுவாடை பண்ணதாக அந்த அறிக்கையில் இருக்குது, சிஹெச் அறிக்கை கண்டம் பண்ணியிருக்காரு. இதுவரையில் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. ஆனால் என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு, நாங்கள் ஆயுஷ்மான் பாரத் நிதி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி டெல்லியில் வந்து ஒரு அதாவது துவாரகா, நீங்கள் டெல்லி ப்ராப்பர் டெல்லியிலேருந்து கூர்கானுக்கு போகக்கூடிய உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் வே இருக்கு பாருங்கள், அதில் இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொள்ளை நடந்திருக்கு. அதே மாதிரி டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோல்கேட் அந்த போது அந்த சம்மந்தப்பட்ட ஹைவேஸ் அந்த பிரைவேட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணது, அதுக்கு மேலே வசூல் பண்ணிட்டாங்க, மேலும் டோல்கேட் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படி மோசமான ஒரு அம்பலம் ஆயிருக்குன்னா இதை பற்றியும் பேச முடியாதுல்ல. சாதாரணமாக சிஏஜி ரிப்போர்ட் வச்சாச்சுன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆக்ஷன் டேக்கிங் ரிப்போர்ட் சொல்லணும், ரிப்ளை பண்ணணும். அவங்களால ஒன்று ரிப்ளை பண்ண முடியலாகவே 5-10 வருஷத்தில் அவங்க செஞ்ச எதையும் சொல்ல முடியாதுன்றதால இப்படி தவறான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. சொல்ல போனால் அடுத்தடுத்து வருகிற இப்போ நீங்கள் வந்து கர்நாடகாவில் 28 சீட்டு, போன முறை 2019 28 25 பாஜக செஞ்ச இது பாஜக வெற்றி பெற்றாங்க. ஆனால் இந்த முறை வந்து அவங்க வந்து அந்த 28 எதுவுமே வெற்றி பெற முடியாத நிலைமை உருவாகிட்டு இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸு, செகண்ட் ஃபேஸு, தேர்ட் ஃபேஸு, ஆகவே இப்படி பிரச்சனை வருகிற போது உண்மையிலேயே பாஜக இது வெற்றி பெற முடியாது, தோற்று விடுவோம், ஹிந்தி பேசக்கூடிய மாநிலம் மக்கள் வந்து கடுமையான அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த தோல்வி பயம் அச்சம் பதட்டத்தால் அவங்க தான் வந்து சம்பந்தமெல்லாம் அவதூறு பண்ணுறது அல்லது வந்து மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்களே ஒழிய, ஆனால் இது வந்து தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கும்போது சரியில்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிற போது மக்கள் மத்தியில் கடந்த காலமாக விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் நினச்சோன்னா அப்போ தேர்தல் ஆணையமே வந்து மோடிக்கும் பாஜகவுக்கும் ஆதரவாக இருக்கிறது என்று உங்களுக்கு வந்து இதையும் அது ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிலைமை உருவாகிட்டு இருக்க ஒழிய தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலைமையாக இல்லாததால் அது லெவல் பிளேயிங் ஃபீல்ட் உருவாக்காதால் உங்களுக்கு வந்து மோடி வந்து ஜெயிச்சிட முடியாது, இந்த நிலைமை உருவாகிட்டு இருக்கு.